இப்போ பத்திரிகையாளர் நாம் என்ன சொன்னாலும் அது வந்து பழைய செய்தியாக தான் இருக்கும். அந்த அந்தளவுக்கு நிறையா நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக சில தருணங்களில் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. அந்த வகையில் லக்ஷ்மணுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, வழக்கமான புலம்பல்களாக இல்லாமல் ஒரு ஏகப்பட்ட சோதனைகளை வந்து தாண்டி தான் இந்த மோகினி வந்து இன்றைக்கி திரைக்கு வர இருக்குது. ஏன்னா நிறையா படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஃபுல் படம் ஃபாரினில் ஷூட்டிங்கு, ஃபாரின் பர்மிஷன்ஸு, அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட சில தடங்கல்கள், ரெண்டு ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டோம் நாங்கள் ஒரு படத்தில். படம் ரெடி ஆகிட்டு அப்புறம் வெளியில் வர்றதுக்கு உண்டான அந்த வெயிட்டிங் பீரியடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தாங்கி அதை வந்துட்டு அந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கை எல்லாம் குறையாமல் வந்து ரொம்ப கடினமாக நான் காலகட்டங்கள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ண லக்ஷ்மணுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து த்ரிஷா. என்னென்ன த்ரிஷாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக வந்து அழகாக ஒரு அவங்களுக்கு இருக்க லைன் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து சாங்ஸு அப்புறம் நாலஞ்சு ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நான் அந்த கதையை சொன்னோடனே வந்து சார் இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்புங்க, நிச்சயமாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த படத்தில் ரொம்ப. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நான் டூப் போட்டு பண்ணாங்க, நாங்கள் டூப் இல்லாமல் நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்களே தான் பண்ணினாங்கிறத வேண்டிய படத்தோட எண்டில் வந்து ரோலிங் டைட்டில் வந்து இவங்க எப்படியெல்லாம் ரோப்பில் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் ரியலாக பண்ணாங்க, எப்படியெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ரோலிங் டைட்டில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் வந்து இட்ஸ் நாட் எ டென் அதர் ஒரு ஹாரர் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு ஜனரஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா மோகினின்னு போட்டு பக்கத்தில் யூன்னு போட்டுருவோம். என்னென்னா அந்த அளவு வெகுஜன மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக தான் இதை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா அட்வான்ஸ்டாக ஒரு ஹாரர்னு சும்மா போகிற பக்கத்தில் சொல்லிவிடாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா எந்த விதமான ஒரு ரிவெஞ்சுக்கும் நம்ம ஆள் மனசில் பதிந்த ஒரு கோபம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆழ் மனசில் பற்றி இந்த கோபத்தை பற்றின ஒரு கதையை நாங்கள் இதில் எடுத்திருக்கோம். ரெண்டாவது வந்து ஹாரர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி பயமுறுத்துறது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இப்போ நான் இப்போ கூட கேட்டாங்க பெயினாக உங்களை நம்பிக்கை இருக்கா, பெயினாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க நண்பர்கள். அது அல்ல, இது சயின்டிஃபிக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதில் அலசியிருக்கும். சயின்டிஃபிக்காக எப்படி எல்லாமே இட்ஸ் கன்சர்ன்ட் அட் த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஒரு நம்ம எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம இருந்திருக்கோம். நம்மளோட குழந்தைகளும் நம்மளோட டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு எப்படி இதை வந்து ஒரு ஹாரர், எப்படி இது வந்து ஒரு ஆவி ஒரு பே அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கங்கிறத தான் வந்து இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக அணுகியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் டெஃபினட்டாக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தேரி, எபிஜெனட்டிக்ஸ் தேரி தான் இதோட அடிநாதமாக இந்த கதை அமையத்துக்கு உதவியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த எபிஜெனட்டிக்ஸ் இது கதை சொல்லிட்டான், ஆனால் இது வந்து எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு கேப்சல் பண்ணது வந்து அந்த டைட்டில் சொன்னது வந்து லக்ஷ்மன் தான். அதனால் வந்து அது மாதிரி எல்லாமே ஒரு எல்லா விதமான எதிர்பார்ப்புக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இத்தனை நாள் காத்திருந்து வந்திருக்கோம். We need your support, ஹானஸ்டான சப்போர்ட். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க நிறைய உழைப்பு, நிறைய வியர்வை, நிறைய தியாகம், நிறைய மெனக்கடல், நிறைய கண்ணீர், நிறைய வலிகள், நிறைய போர், அதெல்லாம் சந்திச்சு தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் பார்வைக்கு வருது. இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு வந்து எங்களுடைய பங்களிப்பு மட்டும் படம் போடுவதற்கு பத்தாது, உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். அதனால் உங்களுடைய ஆதரவை இந்த படத்துக்கு நல்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக
இந்த படத்தை ஆக்கி கொடுக்கணும்னு வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.